நம்ம ஒரு சூப்பரான டெலிஷியஸான பீட்ரூட்டு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு மூணு பீட்ரூட் இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை ஒரு நாலு பீஸ், கிராம்பு ஒரு அஞ்சு பீஸு, ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், இதெல்லாம் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன், அதில் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். தக்காளியும் வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொரியுது. இந்த நேரத்தில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதோட கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயமும் தக்காளியும் போட்ட பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்து, இதில் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்திப்போம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஒட்டிருக்கு. பீட்ரூட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சிடலாம். இதுக்கு தேங்காய், இந்த பட்டை லவங்கம், வேறு எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் போட்டு நல்லா டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டை லவங்கம் தேங்காய் ஒழி தான் நம்ம பீட்ரூட் கிரேவியில் கலந்துட்டோம்னாக்கா பீட்ரூட் கிரேவி ரெடி. பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு. காய் வந்து இப்போ இன்னும் நல்லாவே வெந்திருக்கும். நல்லா காய் வெந்துருச்சு. இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் கலந்துருவோம். இதோட நம்ம இந்த கோகோனட் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதோடைய டேஸ்ட்டு பார்ப்போம், உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு கொதி கொதித்ததும் கொத்தமல்லி தலையை தூவி இறக்க. இப்போது இதோட கொத்தமல்லி தலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யூடியூப் வந்து பொரியல் வந்து ரெடி. வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்